துபாய் விமான நிலையத்தை பிரதான தளமாக கொண்டு இயங்கும் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தமது உணவு பட்டியலில் இருந்து இந்து உணவை, தட்ஸ் ஹிந்து மீல், அகற்றும் முடிவை எடுத்தது. இந்த முடிவுக்கு மத ரீதியான காரணம் ஏதாவது உள்ளதா அல்லது நிர்வாக ரீதியான மாற்றமா என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்து உணவை பட்டியலிலிருந்து அகற்றும் முடிவுக்கு பல பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தமது உணவு பட்டியலிலிருந்து இந்து உணவு அகற்றப்பட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளது எமிரேட்ஸ் விமான நிறுவனம். உலக அளவில் கிட்டத்தட்ட அனைத்து சர்வதேச விமான நிறுவனங்களும் தமது பயணிகளுக்கு ஹிந்து மீல், அதாவது இந்து உணவு பரிமாறும் நடைமுறையை கொண்டுள்ளன. பயணம் செய்யும் தேதிக்கு 2 நாட்கள் முன்பாக பயணிகள் தமக்கான இந்து உணவை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திலும் அதே நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்து உணவு வழங்கும் இந்த நடைமுறையை மாற்றப்போவதாக அறிவித்த எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அதே நேரத்தில் தமது பயணிகள் இந்து உணவுக்கு மாற்றீடாக வெஜிடேரியன் மீல், இந்தியன் வெஜிடேரியன் மீல் அல்லது நான் பீஃப் நான் வெஜிடேரியன் மீல் ஆகியவற்றை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று கூறியிருந்தது. எமிரேட்ஸின் இந்த கூற்றுக்கு இந்து பயணிகள் பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிக்கவே முடிவை மாற்றிக்கொண்டது எமிரேட்ஸ். சரி, எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் எத்தனை பேருக்கு இந்து உணவு என்றால் என்ன என்பது தெரியும்? அது சைவ உணவு அல்ல என்பது தெரியுமா? முதலில் இதை பார்க்கலாம். விமான நிறுவனங்கள் வழங்கும் வெஜிடேரியன் மீலுக்கும் இந்தியன் வெஜிடேரியன் மீலுக்கும் என்ன வேறுபாடு? சில ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் வழங்கும் வெஜிடேரியன் மீலில் மாமிசமோ கடலுணவோ இருக்காதுதான், ஆனால் முட்டை இருக்கலாம். இந்தியன் வெஜிடேரியன் மீலில் மாமிசமோ கடலுணவோ முட்டையோ இருக்காது, முற்று முழுதான சைவ உணவு. அப்படியானால் நாம் குறிப்பிட்ட ஹிந்து மீல் என்றால் என்ன? விமான நிறுவனங்களின் வரவிலக்கணத்தின்படி ஒரு இந்து மாடு மற்றும் பன்றி மாமிசத்தை, தட்ஸ் பீஃப் ஓ போக், தவிர அனைத்தையும் உண்ணக்கூடியவர். எனவே இந்து உணவில் மாடு அல்லது பன்றி மாமிசம் இருக்காது, அதே நேரத்தில் ஆடு அல்லது கோழிக்கறியோ கடலுணவோ இருக்கலாம். எனவே நீங்கள் சுத்த சைவமாக இருந்தால் ஹிந்து மீல் கேட்காதீர்கள். நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டியது இந்தியன் வெஜிடேரியன் மீல்.